தற்போதைய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நடிகர் ரஜினிகாந்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி ட்விட்டர் மூலமாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார். தற்போதைய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நல்ல உடல் நலத்துடனும் நீண்ட ஆயுளோடும் ரஜினிகாந்த் வாழ்வதற்கு வாழ்த்துக்களை பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டிருக்கிறார். இன்று 70வது பிறந்தநாளை கொண்டாடும் ரஜினிகாந்திற்கு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். முன்னதாக நள்ளிரவில் அவரது ரசிகர்கள் கேக் வெட்டி ரஜினிகாந்தின் பிறந்த நாளை கொண்டாடினார்கள். இந்த நிலையில் நடிகர் ரஜினிகாந்த் நல்ல உடல் நலத்துடனும் நீண்ட ஆயுளோடும் வாழ்வதற்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. தற்போதைய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் மாதம் 12ஆம் தேதி பிறந்த நாளை கொண்டாடினாலும் கூட இந்த ஆண்டு அவரது பிறந்த நாள் சற்று உற்று நோக்கப்படுகிறது. அரசியல் கட்சியை தொடங்கப் போவதாக சில தினங்களுக்கு முன்பு உறுதிப்படுத்தியிருந்தார் நடிகர் ரஜினிகாந்த். இந்த நிலையில் அவருடைய பிறந்த நாள் அனைவராலும் உற்று நோக்கப்படுகிறது. ஏதேனும் அறிவிப்பு வருமா என்ற எதிர்பார்ப்பும் ரசிகர்கள் மத்தியில் கூடுதலாக எழுந்திருக்கிறது. நடிகர் ரஜினிகாந்த் நல்ல உடல் நலத்துடனும் நீண்ட ஆயுளோடும் வாழ்வதற்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், இசையமைப்பாளர் ஏ ஆர் ரகுமான் உள்ளிட்டோரும் ரஜினிகாந்திற்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். நடிகர் ரஜினிகாந்தின் 70வது பிறந்த நாளை ஒட்டி ரசிகர்கள் நள்ளிரவு 12 மணிக்கு அவரது வீட்டின் முன்பு கேக் வெட்டி கொண்டாடினர். ஆண்டுதோறும் ரஜினிகாந்தின் பிறந்த நாளின் போது ரசிகர்கள் அவரது வீட்டின் முன்பு குவிந்து வாழ்த்து தெரிவிப்பது வழக்கம். இந்த ஆண்டும் அதேபோல ரஜினி மக்கள் மன்ற கொடியை ஏந்தியவாறு குவிந்த சுமார் 30க்கும் மேற்பட்ட ரசிகர்கள் ஆரவாரமாக கூச்சலிட்டு அவருக்கு வாழ்த்து தெரிவித்தனர். வழக்கமான பிறந்த நாளை காட்டிலும் இந்த ஆண்டு அவரது அரசியல் குறித்த அறிவிப்பால் ரசிகர்கள் பெருமகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள். பல்வேறு இடங்களிலும் அவரது ரசிகர்கள் போஸ்டர்களை ஒட்டி வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள்.